இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய அவரையும் நான் இந்த வார்த்தையின் மூலம் நாளில் உயிர்த்தெழுந்த இந்த நாளில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி நம்முடைய தேவைகளை சந்திப்பார்கள். தொடர்ந்து நாம் மலை பிரசங்கத்தின் சொற்றொடர்களை பார்த்து வருகிறோம். அடுக்கு மொழியிலே சொல்லப்பட்ட சொற்றொடர்கள் என்று சொல்லப்படுகிற ஆங்கிலத்திலே பி ஆட்டிடியூட்ஸ் என்று சொல்கிறார். முதல் எட்டு சொற்றொடர்களை வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளில் அதன் வரிசையிலே பார்க்கும் பொழுது கடைசி அந்த அடுக்குமொழி மலைப்பிரசங்கம் மலைப்பிரசங்கம் மொத்தம் ஏழு ஐந்து ஆறு ஏழு மூன்று அதிகாரங்கள் முழுவதுமாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த அடுக்குமொழியிலே சொல்லப்பட்ட சொற்றொடர்கள் எட்டு, அவைகளிலே எட்டாவது இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம் ஐந்தாவது அதிகாரம் மத்தேயு ஐந்து பத்து. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்கிற ஒரு கோட்பாடு இந்த இடத்துல வருகிறது. நீதி என்றால் என்ன என்பதை நாம் கவனித்திருக்கிறோம். நான்காவது சொற்றொடர்களாக சொல்லப்பட்ட மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வருகிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் அதை விரிவாக பார்த்தோம். நீதி என்பது என்ன? நீதி என்பது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி நாம் தியானித்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையே நீதியாய் இருக்கிறது. அந்த நீதியானது நம்முடைய செயல்பாடுகளிலிருந்து வருவது அல்ல, நம்முடைய முயற்சிகளிலே பெற்றுக்கொள்வது அல்ல, நம்முடைய வார்த்தைகளினாலே அந்த நீதியை தேடிக்கொள்வது முடியாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய நீதியானது தேவனுடைய பார்வையிலே அது அழுக்கான கந்தை என்றும் நாம் பார்த்தோம். அழுக்கான கந்தை என்ன ரொம்ப நம்முடைய மொழியிலே அல்லது நம்முடைய வொக்காபுலரியிலே ஒருவேளை ரொம்பவும் மென்மையான ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே அழுக்கான கந்தை என்று சொல்வது மாதவிடாயின் இரத்தத்திலே தோய்த்து எடுக்கப்பட்ட ஒரு துணி என்று சொல்லி அதனுடைய வார்த்தை மூல பாஷையில் சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு அருவறுப்பான ஒரு அந்த இரத்தம் படிந்த துணியை எப்படி ஒரு மனுஷன் பார்ப்பதற்கோ அல்லது மனுஷி அதை மறைத்து வைக்கிறாளோ அப்பேற்பட்ட ஒரு அருவறுப்பான காரியமாக நாம் செய்கிற நீதி தேவனுடைய பார்வையிலே என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்பொழுது நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இப்ப என்ன நீதி நிமித்தம் நாம் எப்படி துன்பப்பட வேண்டும்? தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமாக நாம் துன்பப்படுகிறவர்கள். அப்ப நீதி எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருவது என்று சொல்லி பார்க்கிறோம். அது எப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த நீதி உருவெடுக்கிறது என்பதை நாம் அறியும் பொழுது இந்த வசனத்தினுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுல ஒரு விசேஷம் இதை கவனிச்சோம்னா, நான் சொன்னேன் முதல் எட்டு வசனங்கள் எட்டு அடுக்கு மொழியிலே சொல்லப்பட்ட சொற்றொடர்கள் பி ஆட்டிடியூட்ஸ் என்பது. முதலாவது பி ஆட்டிடியூட்ஸ் முதலாவது சொற்றொடர் எப்படியாய் துவங்குகிறது என்று பாருங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு என்ன பலன்? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்ப எட்டாவது முடிவான சொற்றொடரினுடைய பலன் என்னவா இருக்கிறது? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. முதலிலே துவங்குவதும் முடிவதும் பரலோக ராஜ்யத்திலே வந்து அடைவதை நாம் கவனிக்க முடியும். அப்ப ஆவியிலே நான் ஒரு பிச்சைக்காரன், ஆவியிலே நான் எளிமை உள்ளவன், சாரி ஏழ்மை உள்ளவன், ஆவியிலே ஏழ்மை உள்ளவன், ஆவியிலே நான் குறைவு உள்ளவன் என்பதை எப்பொழுது ஒரு மனுஷன் புரிந்து கொள்கிறானோ அவனுடைய முடிவு பரலோக ராஜ்யத்தில் போய் சேருகிறது. அதனுடைய தொடர்ச்சியை தான் எட்டு வாரமாக நாம் அதை பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே முடிவான ஒரு காரியம் சமாதானம், சாரி நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்போ அந்த நீதி எப்படி வருகிறது? பிலிப்பியர் கடிதம் நிருபம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் மூன்று ஒன்பது, இருநூற்றி எழுபத்தி
இரண்டாவது பக்கம் பேஜ் நம்பர் 272 பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் 9வது வசனம் தேவனுடைய நீதி நமக்கு எப்படி வந்து சேருகிறது எதன் மூலமாக வந்து சேருகிறது பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவன் தேவனுடைய நீதி எனக்கு எப்படி வருகிறது விசுவாசத்தின் மூலமா எனக்கு வருகிறது விசுவாசத்தின் மூலமாக நான் தேவனுடைய நீதியை பெற்றுக் கொள்கிறேன் நான் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேனோ அப்பொழுது தேவனுடைய நீதியை நான் பெற்றுக் கொள்கிறேன் இப்போ அடுத்த கேள்வி எப்படி நான் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வது எப்படி நான் இந்த விசுவாசத்தை பெற்றுக் கொள்வது எதை நான் விசுவாசிப்பது எங்கிருந்து நான் விசுவாசத்தை பெற்றுக் கொள்வது அப்போ அந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொண்டால் தேவனுடைய நீதி எனக்கு வருகிறது இப்ப தேவனுடைய நீதியை நான் பெற்றுக்கொண்டால் நான் தேவனுடைய நீதி நிமித்தமாக நான் துன்பப்படுகிற ஒரு இடத்துக்கு நான் கடந்து செல்கிறேன் தேவனுடைய நீதியை நிமித்தம் நான் துன்பப்படும் பொழுது பரலோக ராஜ்யத்தை நான் அடைகிறேன் எப்படி நான் இந்த தேவனுடைய நீதியை விசுவாசத்தின் மூலம் பெற்றுக் கொள்வது எங்கிருந்து விசுவாசம் வருகிறது வாசிக்கலாம் ரோமர் 1வது அதிகாரம் ரோமர் 1வது அதிகாரம் 207வது பக்கம் பேஜ் நம்பர் 207 ரோமர் 1வது அதிகாரம் 16-17 16-17 கிறிஸ்துவின் சுவிசேஷத்திலிருந்து நான் வைக்கப்பட்டிருக்கிறேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற மனவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது கவனிச்சிங்களா எப்படி விசுவாசம் வருகிறதாம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி மேல நம்ம முன்னாடி பிலிப்பியர் 3ல பார்த்தோம் தேவநீதி எப்படி வருது விசுவாசத்தினால் வருகிறது இங்க என்ன சொல்றாரு விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி அந்த விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால வெளிப்படுத்தப்படுகிறது நான் சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது எனக்கு விசுவாசம் வருகிறது அந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவநீதியை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்ப சுவிசேஷம் என்றால் என்ன நம்ம போன வாரத்திலேயோ அல்லது முந்தின வாரத்திலோ நம்ம பார்த்தோம் சுவிசேஷம் என்பது கிறிஸ்துவனுடைய மரணம் அவருடைய அடக்கம் அவருடைய உயிர்த்தெழுதல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முதல் 3-5 வசனங்களிலே நாம் அதை பார்த்தோம் அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கம் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நான் படித்து ஆராய்ந்து அதை நம்பி அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு நான் கீழ்ப்படியும் பொழுது நான் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறேன் அதனாலதான் ஞானஸ்நானம் என்பது முழுக்கப்படுகிறது தெளிக்கப்படுவது அல்ல அடக்கம் பண்ணப்பட வேண்டும் ஞானஸ்நானத்துல ஒரு மனுஷன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் எப்போ அடக்கம் பண்ணப்படணும் மரிக்கும் பொழுது அடக்கம் பண்ணப்படணும் மரணமே இல்லாமல் அடக்கம் பண்ணுவது கொலை மரணமே இல்லாமல் அடக்கம் பண்ணப்படுவது கொலை அப்போ யார் ஒருவர் மரிக்கிறானோ அவனை அடக்கம் பண்ணப்பட வேண்டும் அவனை அடக்கம் பண்ணினதிலிருந்து அவன் மீண்டும் உயிரோடு எழுந்து வருகிறான் இப்போ பாவத்திற்கு ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது அவன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் எப்பொழுது பாவம் என்று அவன் அறிந்து கொள்கிறானோ அவன் பாவத்திற்கு மரிக்கிறான் எப்பொழுது எது பாவம் என்று அறிந்து கொள்கிறான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது நான் செய்வது பாவம் நான் செய்வது மீறுதல் நான் செய்வது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது ஆகவே அது நான் பாவம் செய்கிறேன் என்பதை அவன் உணர்கிறான் பாவத்திற்கு மரிக்கிறான் அவன் மனம் திரும்புகிறான் ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் அப்போ அந்த மரணம் பாவத்திற்கு என்று அவன் மரிக்கும் பொழுது அந்த சரீரமானது அடையாளமாக தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்படுகிறது இப்ப இந்த ப்ராசஸை முழுவதுமாக மனிதர்கள் மாற்றி போட்டு விட்டார்கள் அதை வேதத்தை புரட்டி போட்டு விட்டார்கள் நீங்க மறிக்கவும் வேண்டாம் நீங்க அடக்கமும் பண்ணப்பட வேண்டாம் நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கலாம் நாங்க போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் வந்தாரு நாங்க அப்பவே ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஞானஸ்நானம் ஏற்படுத்தீங்க இன்னும் ஆண்டவர் சொல்லல
ஆண்டவர் எனக்கு எப்போ வழி கொடுத்துவாரோ நான் அப்புறம் ஞானத்தை எடுத்துக்கலாம். அது எடுக்கணுமா எடுக்க வேண்டாமாங்கிறது நம்ம இன்னும் யோசிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எனக்கு வலியுறுத்தும் பொழுது எடுக்கலாம், இல்லைன்னா அது வந்து வந்து சடங்கு தான் பிரதர், அது தேவையில்லை அப்படின்னு ஒரு தங்களுக்கு தாங்களே நீதியை படிப்பித்துக் கொள்கிற ஜனங்கள். அப்ப எங்க இருந்து மரணமே இல்லாத பட்சத்துல, அடக்கம் பண்ணப்படாத பட்சத்துல எங்க இருந்து உயிர்த்தெழுதல் வருகிறது? இப்ப சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியவே இல்லையே, ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது? அது வேதம் புரட்டு. வேதத்தை புரட்டும் பொழுது கள்ள உபதேசம் என்று நாம் பேதுருவில் நாம் பார்க்க முடியும், ஒன்று பேர் நாம் அதை கவனிக்க முடியும், வேத புரட்டுகள் என்று சொல்லி. அப்போ வார்த்தைகள் இருக்கிறது, ஞானஸ்நானம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, மனம் திரும்புதல் இருக்கிறது, ஆனால் இதெல்லாம் புரட்டி போட்டுறது, சீக்வன்ஸை மாற்றி விடுகிறது. மனம் திரும்புதல், பாவத்திற்கு மறித்தல், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல். மார்க்கு 16:14 எப்படி பார்க்கிறோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான். இதெல்லாம் பண்ணிடுறோம், விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்பட்டவன் ஞானஸ்நானம் பெறுகிறான்னு மாத்தி விட்டாச்சு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிற கும்பலில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வசனம் எப்படி சொல்லுகிறதோ அதன் சீக்வன்ஸிலே, அதன்படியாக வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் கவனமாக இருக்கும் பொழுது சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு, சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய நீதியை நமக்கு விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வரும் பொழுது தேவனுடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், எனக்கு வந்து கிறிஸ்தனுடைய ரட்சிப்பு எனக்கு கிடைத்து விட்டது, ரட்சிப்பின் படியை நான் துவங்கி விட்டேன், இப்போ எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் தான், கிறிஸ்டியன் ஆகிட்டா எனக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அதை தானே நம்ம சொல்லி சொல்லி தானே வளர்க்கப்படுறோம், உன்னை ஆசீர்வதிப்பார், 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 எல்லாத்துலேயும் ஆசீர்வதிக்கணும், எல்லாத்துலேயும் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனால் ஆசீர்வாதத்தை எப்படி நாம் எதிர்பார்க்கிறோம் என்பது தான் நம்முடைய கேள்விக்குறி. கிறிஸ்தவன் ஆகிட்டேன்னா என்னுடைய கடன்லாம் போயிடும், கிறிஸ்தவன் ஆகிட்டா என் பிள்ளைக்கு வந்து வேலை கிடைச்சிடும், கிறிஸ்தவன் ஆகிட்டா என் பிள்ளை கல்யாணம் நடந்துடும், கிறிஸ்தவன் ஆகிட்டா எனக்கு வந்து எனக்கு பிள்ளை பிறந்துடும், கிறிஸ்தவன் ஆகிட்டா என்னுடைய நல்ல ஒரு வாழ்க்கை தரம் மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாய் கிறிஸ்தவம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதமும் அப்படி சொல்லவே இல்லை. வேதாமத்தினுடைய அடிப்படை நாம் என்ன கவனிக்க வேண்டும், யாரெல்லாம் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, தேவ நீதியின்படி நடக்கிறார்களோ அவர்கள்லாம் எப்படி இருப்பாங்களாம்? 2 தீமோத்தேயு 3:12 தீமோத்தேயுக்கு எழுதின 2:2 page number 292 293 அடுத்த பக்கம் பேஜ் நம்பர் 293 2 Timothy 3:12 வாசிங்க. பாத்தீங்களா, கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவ பக்தியாய் விசுவாசத்தோடு தேவ நீதியோடு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்க, துன்பப்படுவார்கள் சொல்றாரு. துன்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் நான் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன், தேவனுடைய வார்த்தையின்படி நான் என்னுடைய வார்த்தையும் செயல்பாடுகளும் நடக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்பதை தெள்ள தெளிவாக வேதாமும் சொல்கிறது. அப்போ இப்படியே துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? நம்ம அதுக்கான தீர்வை நான் கீழே பார்க்க போயிடும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 2 Thessalonians 2:18 நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறவர்களை நிமித்தம் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளின் மேன்மை பாராட்டுகிறோம். 5 நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எனப்படும்படிக்கு
தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இடைப்பார்தலை பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. தேவனை அறியாதவர்களுக்கும் தம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கும் கீழ்படியாதவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கணையை செலுத்தும்படி அவர் வருகிறார் என்று சொல்லி நாம் இந்த ரெண்டு தெசலோனிக்கேயர் முதலாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம். இப்ப என்ன நடக்கிறது, எப்பொழுது ஒரு மனுஷன் நீதியை பெற்றுக் கொள்கிறான், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறானோ, அப்பொழுது நான்கு விதமான காரியங்கள் நிகழ்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். எப்பொழுது ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறானோ, அதை விசுவாசிக்கிறானோ, அதன்படி கீழ்ப்படுகிறானோ, அடக்கமண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து வார்த்தையின்படி நடக்கிறானோ, அவன் நீதியின் நிமித்தம் துன்பப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பொழுது, நல்லா கவனிக்கணும், நீதி நிமித்தம் துன்பப்படுகிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பொழுது நான்கு விதமான நடைமுறைகளை அவன் பெற்றுக் கொள்கிறான். நான்கு விதமான நடைமுறைகளை அவன் கவனிக்கிறான். முதலாவது, தேவனோடு இருக்கக்கூடிய உறவு மேம்படுகிறது. The relationship with God with a particular man is getting strengthened. மேம்படுகிறது தேவனுடைய உறவு அந்த துன்பப்படுதலில் மேம்படுகிறது. இரண்டாவதாக, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்தமம், வசனம், சத்தியம் உறுதிப்படுகிறது. முதலாவது தேவனோடு இருக்கிற உறவு மேம்படுகிறது, இரண்டாவது அவனிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் உறுதிப்படுகிறது, மூன்றாவது அவனை நீதி நிமித்தம் துன்பப்படுத்துகிறவர்கள் அந்த கணக்கை கூட்டிக் கொள்கிறார்கள். அதான் இங்க பார்த்தோம். ஒன்று தெசலோனிக்கேயர் முதலாவது அதிகாரம் அங்க பார்க்கும் பொழுது பேஜ் நம்பர் 283 என்ன பார்த்தோம், உபத்திரப்படுகிறவர்களுக்கு, உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை அவர் நியமிக்கிறார். நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நீதி நிமித்தம் நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், ஆறாவது வசனம், நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் அந்த உபத்திரவத்திற்கு கணக்கை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இது மூன்றாவது. நான்காவது என்ன நடக்கிறது, நீதி நிமித்தம் நாம் துன்பப்பட்டதுனாலே நாம் அதற்கேற்ற கிருபை அல்லது கிஃப்ட் அல்லது ரிவார்ட் பலனை நாம் பெற்றுக் கொள்கிறோம். முதலாவது நம்முடைய உறவு தேவனோடு மேம்படுகிறது, இரண்டாவதாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் இன்னும் அதிகமாய் பலப்படுகிறது, உறுதிப்படுகிறது, மூன்றாவது நீதி நிமித்தம் நாம் இருக்கிறதுனாலே நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் தங்கள் கணக்கை அவர்கள் அறிவித்துக் கொள்கிறார்கள், நான்காவதாக நம்முடைய நீதி நம்முடைய துன்பத்திலே நீதி நிமித்தம் நாம் படுகிற துன்பத்திற்கான பலன்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அப்போ கடைசியான அந்த பீஆட்டிடியூட்ஸ் பழைய பிரசங்கத்தின் சொற்றொடர் என்னவாய் சொல்கிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜன் அவர்களுடையது என்று சொல்லி பார்க்கிறோம். நான் வழக்கமாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இந்த மலை சொற்றொடர், இந்த மலை பிரசங்கம் சொற்றொடர் என்பது மூன்று பகுதிகளை அடங்கியது. ஒரு ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறது. எதை செய்தால் ஆசீர்வாதம், அதை செய்தால் என்ன ஆசீர்வாதம், அதுதான் இந்த மூன்று படிகளிலே அது சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதை அப்படி இருந்தால் பரலோகராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அப்படி இருந்தால் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்படி இந்த எட்டு பி ஆட்டிடியூட்ஸும் அந்த நடைமுறையிலே வருகிறதை நாம் கவனிக்க முடியும். இந்த ஏழு, முதலாவது நாம் பார்த்த ஏழு பி ஆட்டிடியூட்ஸ் சொற்றொடரிலும் இல்லாத ஒரு வேறுபாடு இன்று நாம் பார்க்கிற இந்த கடைசி எட்டாவதுக்கு உண்டு. மற்றதில் இல்லாத ஒரு வேறுபாடு இந்த எட்டாவதுக்கு உண்டு. ஏனென்றால் இது ஒரு ஃபைனல் பி ஆட்டிடியூட், கடைசி கடைசி. நாம் என்ன பண்ணுவோம், ஒரு படிப்பு படிக்கிறோம்னா கடைசியில் நடக்கும் எக்ஸாம் எழுதும், அதுதான் இங்க பார்க்கணும். முத ஏழையும் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தோம், படிக்க ஆரம்பித்தோம், அதில் வந்து பயிற்சி பண்ணுகிறோம், நல்ல மனனம் பண்ணுகிறோம், எல்லாம் ரெடி. இப்போ அதை பரீட்சை பார்க்கக்கூடிய ஒரு இடம்.
போன வார்த்தையில நான் அதை பிரித்து காண்பித்தேன். இந்த எட்டு சொற்றொடர்களும் நான்காக நாம் பிரிக்க முடியும். எட்டு சொற்றொடர்களும் நான்கு வகையாக பிரிக்க முடியும். முதலாவது வகை விசுவாசத்திலே வளர்வது, அதுதான் முதல் மூன்று. முதல் மூன்று சொற்றொடர் ஒரு பங்கு, அதனுடைய முதல் படி இந்த பிகினிங் ஆஃப் ஃபெய்த், ஆவியிலே எளிமை என்பதை அறிந்து கொள்வது, ஆவியிலே ஏழ்மை என்று அறிந்து கொள்வது விசுவாசத்தின் முதல் படி, வளர்ச்சி படி. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதாவது நான் வார்த்தையின்படி இல்லையே, சத்தியத்தின்படி இல்லையே, தேவனுடைய சட்டத்திருத்தின்படி இல்லையே என்று சொல்லி துயரப்படும் பொழுது நாம் பாக்கியம் பெற்றுக் கொள்கிறோம், அதற்காற்று ஆறுதலை அடைந்து கொள்கிறோம். இதுவும் விசுவாசத்தினுடைய ஆரம்ப காலம். மூன்றாவதாக சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவனுடைய வார்த்தையினை நடக்கும் பொழுது எதிராக வருகிற காரியங்களிலே நாம் ரியாக்ட் பண்ணாதபடிக்கு அதை பொறுத்து கொண்டு பொறுமையாயிருக்கும் பொழுது, சாந்தமாயிருக்கும் பொழுது பாக்கியவான்கள் என்று சொல்லி அது விசுவாசத்தின் துவக்கத்தை அது வெளிப்படுத்துகிறது. இது முதல் டிவிஷன். இரண்டாவது டிவிஷன், அந்த விசுவாசத்திலே வளருகிற ஒரு பகுதி ஆறாவது வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்ப தேவனுடைய வார்த்தையின் மேல நான் பசி இருக்கணும், தாகம் இருக்கணும், எந்நேரமும் நான் வந்து அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், காலையிலயோ மத்தியானமோ இரவோ. இப்பதான் பைபிள் படிச்சேன், பரவாயில்ல, காலையில தான் பைபிள் படிச்சேன், நாளைக்கு படிச்சுக்கணும், டைம் இல்ல அப்படி நம்ம நினைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஆகாரம் எப்படி இருக்கு, காலையில சாப்பிட்டா மத்தியானம் பசிக்குது, மத்தியானம் சாப்பிட்டா நைட்டு பசிக்குது, நைட்டு எவ்வளவு கூட ரெண்டு பிளேட் மூணு பிளேட் பிரியாணி போட்டு ஃபுல்லா கட்டு கட்டுந்து கட்டிட்டு அப்படியே மலைப்பாம்பு மாதிரி படுத்து உறங்கினாலும் காலையில எழுந்திரிச்சு திரும்பவும் பசிக்கதான் செய்யுது. ஏன்னா இட்ஸ் எ லைஃப் சைக்கிள். அது போல தேவனுடைய வார்த்தையின் மேலே நான் பசியும் தாகமும் உள்ளவனா இருக்கும் பொழுது நான் வளர்கிறேன். நீங்க பத்து பிளேட் சாப்பிட்டாலும் சரி, ரெண்டு அதிகாரம் படிச்சாலும் சரி, பத்து அதிகாரம் படித்துட்டு உறங்கினாலும் சரி, காலையில எனக்கு திரும்பவும் பசிக்கும், காலையில திரும்பவும் நான் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டுமே. அந்த நீதியின் மேல் பசியும் தாகமும் வரும் பொழுது விசுவாசத்திலே வளர்கிறவர்கள், டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபெய்த், அது இரண்டாவது போர்ஷன். மூன்றாவதாக மறுபடியும் மூன்று சொற்றொடர்கள் அந்த மூன்றாவது பகுதியிலே சேர்ந்து விடுகிறது. முதலாவது நாம் விசுவாசத்திலே வளர்கிறவர்கள், இரண்டு விசுவாசத்திலே துவங்குகிறவர்கள், இரண்டாவதாக விசுவாசத்திலே வளர்கிறவர்கள், மூன்றாவது விசுவாசத்திலே முதிர்ச்சி பெறுகிறவர்கள். அந்த விசுவாசத்தை நாம் எப்படி வெளிக்காட்டுகிறோம்? ஏழாவது வசனம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நாம இரக்கத்தை காண்பிக்கிறவர்களா இருக்கிறோம், அதாவது பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை நாம் இப்பொழுது செயல்படுத்துகிறவர்கள். எட்டாவது வசனம், இருதயத்தில சுத்தம் உள்ளவர்கள், சுத்தம் உள்ளவர்கள்னா என்ன, கலக்கம் இல்லாதவர்கள், கலகம் இல்லாதவர்கள், கலப்படம் இல்லாதவர்கள், இருதயத்தை ஹார்ட், பியூர் இன் ஹார்ட், அதாவது பியூரிட்டி இன் தி ஹார்ட் அப்படிங்கிறது பரிசுத்தத்தை சொல்லுவதை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம்? கலப்படம் இல்லாத இருதயம், இதையும் அதையும் போட்டு நான் அந்த பக்கம் அந்த கொள்கை கொஞ்சம் இந்த கொள்கை கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம், அது கலப்படம். இப்ப கலப்படம் இல்லாத இருதயம், அதை நாம் வெளிப்படுத்துகிறோம், இருதயத்தை நாம் சோதித்து என்னென்னலாம் கலப்படம் இருக்கும் எல்லாத்தையும் நான் தூரம் தெரிஞ்சு போடுவேன், வேண்டாம், சின்ன வயசுல இருந்து நான் பின்பற்றினவன், ஆனால் அது கலப்படம், இப்போ எனக்கு புரிகிறது அது கலப்படம், இப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறேன் அது கலப்படம், இப்பொழுது நான் சத்தியத்தை உணர்ந்து கொள்கிறேன் அது கலப்படம், அதெல்லாம் அறிந்து 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 அதை தள்ளி எடுக்கும் பொழுது இருதயம் சுத்தமாகிறது. அப்ப இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அது இரண்டாவது. மூன்றாவதாக சமாதானம் பண்ணுகிறவர்கள், அதுவும் நாம் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். கஷ்டப்படும் பொழுது, யாரோ ஒரு இடத்துல குழப்படியா இருக்கும் பொழுது, பிரச்சனைகளோடு இருக்கும் பொழுது அங்கு போய் சமாதானம் பண்ணுகிறவர்கள், அது பாக்கியவான்கள் என்று சமாதானத்தை குறித்தும் மிக விரிவாக்கமாக கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இந்த மூன்றும் மெச்சூரிங், விசுவாசத்திலே பலப்படுவது, உறுதிப்படுகிறது. மூன்றாவது படி, கடைசி படி இந்த நாளில நாம் பார்க்கிறது, இது டெஸ்டிங். விசுவாசத்திலே நாம் துவங்கினோம், விசுவாசத்திலே வளர்ந்தோம், விசுவாசத்தை செயல்படுத்தினோம், இப்போ அந்த விசுவாசத்தை சோதிக்கிறார் ஆண்டவர், இப்போ விசுவாசத்தை செக் பண்றார். கடைசி எக்ஸாம் எழுதுறோம், எக்ஸாம் எழுதும் பொழுது நான் படித்தது கரெக்டா, முறையா படிச்சிருக்கிறேனா, புரிஞ்சு படிச்சிருக்கிறேனா, இல்ல ஃபுல் ஸ்டாப் கமாவெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி அது இந்த லைஃப் சைக்கிள் மாதிரி உட்காந்து கடகடகடகடான்னு உட்காந்து நான் படிச்சிருக்கிறேன்னா, இப்போ மாறி மாறி கேட்கும் பொழுது இல்லையே, கொஸ்டின் இப்படி இல்லையே எனக்கு தெரியாது அப்படின்னா ஃபெயில்.
நமக்கு அந்த புழக்கம் இருக்கும். எனக்குலாம் அந்த புழக்கம் அப்படிதான் இருந்தது. அப்படியே தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல் ஸ்டாப், கமா, கேப், செமிகோலன், கோலன்லாம் மனப்பாடம் தான் பண்ணோம். அப்படிதான் நாங்கெல்லாம் படிச்ச காலங்கள். அர்த்தமே புரியாது. கேள்வி கேட்டது அப்படியே கேட்டுட்டாங்கன்னா அப்படியே எழுதிடுவோம். கொஞ்சம் வார்த்தையை மாத்திட்டா எனக்கு புரியாது, எல்லாம் பிளாங்க் ஆகி போகும். விசுவாசத்துல நம்ம எப்படி வளர்ந்து இருக்கிறோம்? சங்கீதம் 1-ஆம் அதிகாரம், 2-ஆம் அதிகாரம், 3-ஆம் அதிகாரம், 4-ஆம் அதிகாரம், 113, 120 அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு 2000 வசனம் தெரியும். ஆனா சுவிசேஷம் என்னன்னு கேட்டா தெரியாது. மனப்பாடமா அதிகாரங்களை சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கேள்வியை பைபிள்ல இருந்து கேட்டா தெரியாது. காரணம் என்ன? பைபிளை கரெக்டா படிக்கல, விசுவாசத்தை புரிந்து கொள்ளவில்லை, சத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை. நம்ம சோதிக்கிறேன், சோதனை வரும் பொழுது 8-ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், கடைசியாக அந்த மலைப்பிரசங்கத்தில், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். துன்பப்படுவது என்பது சோதனை. 4-ஆம் பொசிஷன், தி டெஸ்டிங் ஆஃப் ஃபெய்த் என்பது நாம் இந்த நாளிலே பார்ப்பது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய விசுவாசமானது சோதிக்கப்படுவதற்கு அவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். எல்லாம் செஞ்சாச்சு, இப்ப டெஸ்ட். நகையை அழகா போட்டு வீட்டுல வந்து அந்த நகை கொள்ளன் எல்லாம் 2 மாசமா உட்காந்து ஒரு தாலி செயின் செஞ்சுட்டாரு, சூப்பரா இருக்கு. அப்படியே கடையில வித்துற முடியுமா? வித்துற முடியாது. அதை கொண்டு போய் செக் பண்ணுவாங்க, ஒழுங்கா இருக்கா, கரெக்டா இருக்கா, சரியா செஞ்சிருக்கிறாரா. அதை டெஸ்ட் பண்ணும் பொழுது நமக்கு தெரியும், இங்கே வளைகுடாவில் அந்த சீல் போடுறதுக்கு முனிசிபாலிட்டியில கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவர்கள் செக் பண்றாங்க, அந்த கரெக்டா 22 கேரட் இல்ல, அதுல குடல் பொடி இருக்கு அப்படின்னு சொன்னா கத்திரிக்கோல் எடுத்து டக் டக் டக்னு வெட்டி பீஸ் பீஸா கையில கொடுத்துருவோம், எடுத்துட்டு போயிடுவோம். இப்ப நாம் விசுவாசத்துல ஒழுங்காக வளர்ந்திருக்கிறோமா என்பதை சோதனை பண்ணுகிறார். 1 பேதுரு 1-ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 பேதுரு 1-ஆம் அதிகாரம் 317-ஆம் பக்கம், பேஜ் நம்பர் 317. 1 பேதுரு 1-ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா? இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே தூக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படுகிறது. அப்ப நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. கிறிஸ்தவன் வளரும் பொழுது சோதிக்கப்படுகிறான். கிறிஸ்தவன் சத்தியத்திலே மேம்போக்காக வரும் பொழுது அவன் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறான். ஊரை ஏமாத்திட்டு தெரிய முடியாது, போலி பட்டங்களை வாங்கி கொண்டு தெரிய முடியாது, கண்டிப்பா அவனால் மாட்டிப்படுவான். சோதனை வரும் பொழுது நீங்க 10 வருஷம் டாக்டரா வேலை பார்த்தாலும் ஒரு நாள் கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து சர்டிபிகேட் செக் பண்ணும் பொழுது நீங்க 10 வருஷமா 2000 ஆபரேஷன் பண்ணி முடிச்சிருந்தாலும் ஜெயில கொண்டு போய் போடுறாங்க போலி டாக்டர். இன்னைக்கு அந்த மாதிரி தான் போலி டாக்டர் நிறைய ஊரெல்லாம் நிரம்பியாச்சு. ஏன்னா இலவசமா நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, இலவசமாக சர்டிபிகேட் கிடைக்கிறது, இலவசமாக டக்னு பயோல வாங்கி கக்கத்துல வச்சுக்கிட்டு போலி டாக்டர்கள் ஊருக்குள்ளே சுத்தி கொண்டு இருப்பதனாலே அநேக பேஷண்டுகள் விழுந்து கிடக்கிறார்கள். சோதனையை சோதனைக்கு நிற்பது அல்ல, சோதிக்கப்படுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுப்பதல்ல. கிறிஸ்தவன் ஆகிட்டியா உனக்கு கார் வந்துடும், கிறிஸ்தவன் ஆகிட்டியா நீ பணக்காரன் ஆகிடுவார், கிறிஸ்தவன் ஆகிட்டியா நம்ம பிச்சைக்காரன் கிடையாது, கிறிஸ்தவன் ஆகிட்டியா நீ கொண்டு வந்து ஆலயத்துல நீ நிரப்பு, உன்னை தேவன் நிரப்புவார், நீ எவ்வளவு அடக்கிறியோ அவ்வளவு உனக்கு அடக்கப்படும் அப்படின்னு சொல்ல சொல்ல இவனும் உற்சாகமாகி எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்ட உடனே தேவன் ஆசீர்வதிப்பார். பாவம் வாங்கின ஒரு கார் வாங்கி பிளேன் வாங்கி ஊர் ஊரா நாடு நாடா சுத்துவாரு, போட்டவன் இன்னும் அப்படியே வீட்டுக்குள்ளே உட்காந்து தேவன் ஆசீர்வதிப்பார்னு உட்கார்ந்து இருப்பாரு. இப்ப தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய சொந்த பிரச்சனையினாலே நாம் மாட்டிக்கொண்டு தேவன் என்னை சோதிக்கிறார் என்று சொல்வது அல்ல. விசுவாசத்தை சோதிக்கிறது வேற, சோதனையில அகப்படுவது வேறு. அந்த வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும். 1 பேதுரு 4-ஆம் அதிகாரம் 14-16 நான் வாசிக்கிறேன். எனக்கு 321 பேஜ் நம்பர் 321 1 பேதுரு 4-ஆம் அதிகாரம் நான் 14-ல் இருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொன்னாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. பாடுபடுகிறவனா பிஸியா இருக்கக்கூடாதுங்கிறார். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். நான் செஞ்ச காரியத்துக்காக நான் வந்து துக்கப்படுத்தப்படுகிறேன், துன்பப்படுத்தப்படுகிறேன்னா அதை அனுபவிக்கணும். நான் செய்த குற்றங்கள், நான் பேசின வார்த்தைகள், நான் தவறாய் நடந்து கொண்ட காரியங்கள், தவறாய் போதித்த காரியங்கள், அதற்கான விளைவுகளை நான் அது தண்டனை, அது அது சோதனை என்று சொல்வதல்ல. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். அப்போ துன்பப்படுவது அப்படின்னா என்னது? ஏன் துன்பப்படணும்? எதற்கு துன்பப்படணும்? எதன் நிமித்தம் நாம் துன்பப்படணும்? வழக்கமா கிறிஸ்தவன் ஆயிட்டோம்னா என்ன நடக்கும்? கிறிஸ்தவன் ஆயிட்டா பாவம் என்ன நமக்கு தெரியும், பாவத்தை விட்டு நம்ம விட்டுறணும். அடுத்தவன பார்த்து சொல்றோம், நீ இதை தப்பு பண்ணாத, இது பாவம், இது துரோகம், இது விரோதம், இது தேவனுடைய வார்த்தை, தேவனுக்கு விரோதம், தேவன் உன்னை வந்து தண்டிப்பாரு, அதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது பழகுனது. யோவான் அதுதான் பண்ணார். யோவான் ஸ்நானகன் ராஜாவை பார்த்து சொன்னார், நீ பண்றது தப்புன்னு தலையை விட்டுட்டாங்க. தவறை சுட்டி காட்டும் பொழுது துன்பம் வருகிறது. ஏன் நாம் தவறை சுட்டி காட்டுகிறோம்? நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனால நாம் தவறை சுட்டி காட்டுகிறோம். இப்ப நாம் தவறை சுட்டி காட்டும் பொழுது கேட்கிறவர்களுக்கு நம்ம மேலிருந்து கோபம் வரும். நீ பண்றதெல்லாம் தப்பு, நீ அநியாயம், உன்னே எனக்கு தெரியாது, இது தெரியாது, அது தெரியாதா, எல்லாம் நமக்கு விரோதமாய் வரும். தீமையான காரியங்கள், தவறான கொள்கைகள் அவர்கள் பார்த்து தொழுகிறார்கள், நாம காணாததை தொழுகிறோம். மரியாதை ஒரு படத்தை வச்சு, இயேசுன்னு ஒரு படத்தை வச்சு, சிலுவையில ஒரு இதை தங்கத்துல செஞ்சுக்கிட்டு அதை விழுந்து விழுந்து கும்பிட்டு அதுக்கு நீங்க மலையும் மல்லிகை பூவையும் வச்சு கட்டி ஊரெல்லாம் தேரெடுத்து செய்யும் பொழுது அது விக்கிரக ஆராதனை, அதை தேவன் வெறுக்கிறார் என்று சொல்கிறார், தவறு என்று சொல்கிறார், அதை செய்யாதீங்க அப்படின்னா நம்ம விரோதியாகும். மரியாதை இல்லாம தாய் இல்லாம புள்ள வந்துச்சா, அதனால பிள்ளைய விட தாய் தானே முக்கியம் அப்படின்னு சொல்ற வாதாடுகிறவர்கள் உண்டு. நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரை பெற்றவங்க அவங்க அம்மா, எடப்பாடி பழனிசாமியோட அவங்க அம்மாட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடலாமா, செல்லுபடி ஆகுமா? அப்போ காண்பதை அல்ல, காணாததை நாம் தொழுக வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னா அது நம்ம விரோதி ஆகிடும். இப்ப நீதி நிமித்தம் நாம் நீதியை செயல்படுத்தும் பொழுது, நீதியை நாம் வழிகாட்டும் பொழுது, நீதியை வலியுறுத்தும் பொழுது, நீதியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் வற்புறுத்தும் பொழுது நம்மை அவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள். நியாயப்பிரமாணம் தவறு, நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது என்று சொன்னால் நியாயப்பிரமாணம் வேணும் அப்படின்னு நம்மை பார்த்து அவர்கள் ஒதுக்குவார்கள். ஏன்னா அவங்களுக்கு அது லாபம் கிடைக்காதுல்ல. அப்போ உண்மைக்கு திரும்புங்கள், சத்தியத்திற்கு திரும்புங்கள் என்று சத்தியத்தில் நிலை நின்று நாம் சொல்லும் பொழுது அவர்கள் அதை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் தான். ஏனென்றால் மலைப்பிரசங்கத்தின் துவக்கத்திலிருந்து சொல்கிறார், யாரெல்லாம் ராஜ்யத்துக்கு உள்ளே வருகிறார்களோ, யாரெல்லாம் சபைக்கு உள்ளே வருகிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே வருகிறார்களோ அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? துவக்கத்திலிருந்து முடிவு வரை அதை துவங்குகிறார். எப்படி துவங்குது? நான் ஆவியிலே பிச்சைக்காரன், ஆவியிலே நான் ஏழை என்பதை உணரும் பொழுது நான் தாழ்மைப்பட்டுக் கொள்கிறேன். இரண்டாவதாக அவர் சொன்ன காரியம், துயரப்படுகிறவன், நான் சத்தியத்தை உணரும் பொழுது, சத்தியத்தை நான் பார்க்கும் பொழுது, சத்தியத்தை நான் ஒப்பிடும் பொழுது என்னுடைய வாழ்க்கை தவறு என்பதை துயரப்படுவதை நான் பார்க்கும் பொழுது நான் அப்பேற்பட்ட ஒரு கரெக்ஷனை எனக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறேன். மனம் மாற்றங்கள், சாந்தம், நீதியின் மேல் பசிதாகம், இரக்கம் உள்ளவன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன், சமாதானம் செய்கிறவன் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் மாறி 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 இருதயத்தை நான் மேம்படுத்தி சரிப்படுத்தி சீர்படுத்தி நான் கடந்து வந்து கடைசியாக மற்றவர்கள் இடத்துல நான் அந்த விசுவாசத்தை எடுத்து செல்லும் பொழுது என்னுடைய விசுவாசம் உறுதிப்படுகிறது,
இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றார் பாருங்க, எதனாலே நாம் துன்பப்படுகிறோமா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறோம்னு சொன்னோம், ஆனால் எப்படி துன்பப்படுகிறோம்னு அந்த வார்த்தையை சொல்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க, மத்தேயு 5:11. எந்நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளில் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எப்படி துன்பப்படுகிறோமா, எப்படி நம்மை துன்பப்படுத்துவார்களா? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, இயேசு கிறிஸ்துவை நாம் கீழ்ப்படிவது நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பற்றி கொண்டு இருக்கிற நிமித்தம், அவருடைய சத்தியத்தின்படி நாம் வாழுகிறது நிமித்தம் நம்மை துன்பப்படுத்துவார்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் அவர்கள் சொல்வார்கள். இஷ்டத்துக்கு பேசுவாங்க, வாயில வந்ததெல்லாம் பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். ஆனால் உண்மையாய் சொன்னா நம்ம வந்து திருத்தி கொடுக்கிறோம், அது தவறான ஒரு சம்பவம். உண்மையாய் சொல்வதல்ல, உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் நாம் பாக்கியவான், அப்பதான் நமக்கு சந்தோஷம். ஏன்னா ஆஹா, நான் உண்மையா இருக்கிறேன், என்னை தவறாய் பேசுகிறார்கள், உண்மையா இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறார்கள், அப்ப என்ன, நான் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறேன். Now I will be getting into the second level, or I will be getting into the greater level. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற இடத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய இடத்திலே நாம் அதை இருக்கிறோம். இப்போ இந்த 8வது பி ஆட்டிடியூட்ஸ்ல என்ன வித்தியாசம்? முதல் 7 நம்மிலே சொந்தத்திலே செய்யப்படுகிறது. ஆவியின் எளிமை என்பதை நாம் உணர்கிறோம், துயரப்படுகிறோம் என்பதை நாம் உணர்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் என்பதை நாம் உணர்கிறோம், நீதியின் பசிதாகம் நம்முடையது, இரக்கம் நாம் செயல்படுத்துகிறோம், இருதயத்தின் சுத்தம் நாம் செயல்படுத்துகிறோம், சமாதானப்படுகிறவர்கள் நாம் செயல்படுத்துகிறோம். இது 7 இட் கனெக்ட்ஸ் வித்தின் அவர் செல்ஃப், நம்முடையதை நம்மோடு இணைக்கிற ஒரு குணாதிசயங்கள். ஆனால் 8வது கடைசி எப்படி இருக்கிறது? நம்மிலே உள்ளதை மற்றவர்கள் சோதிக்கிறார்கள், மற்றவர்கள் வந்து நம்மிடத்திலே அதை செயல்படுத்துகிறார்கள். அதான் அந்த வித்தியாசம். 7 விஷயத்திற்கும் 8வதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சோதிக்கப்படுவது மற்றவர்கள் நம்மை சோதிக்கிறார்கள், மற்றவர்கள் நம்மை மனம் திரும்பி சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தில் நிலை நின்று தேவனை பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வைராக்கியத்தோடு இருக்கிற அந்த சூழ்நிலையை அவர்கள் சோதிக்கிறார்கள். மற்ற இடத்துல வெளியிலிருந்து வெளியேறுந்து அது வருகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த கவனம் வந்தாலே ஒழிய நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. வெளிப்படுத்துற விசேஷம் 2:10 வாசிங்க, 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக விசுவாசமான உங்களில் சிலரை காவலில் போடுவோம், 10 உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பெரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாத்தீங்களா, மரண பெரியந்தம் நீ உண்மையா இருக்கணும். 10 அப்படின்னா 10 அல்ல, 10 என்பது பூரணம். உன்னை முழுமையா உன்னை வந்து எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவளுடைய சித்திரவதை செய்வார்கள், அந்த அளவிற்கு நீ உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ என்னுடைய எப்பொழுது நான் விசுவாசத்துல மேம்பட தேவனுடைய உறவிலே நான் வலுப்பெற அந்த சோதனையை பரிசோதித்துக் கொண்டிருக்கிற ஒரு செயல்பாடுகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய அனுகிரகத்தை நான் அதிகமாய் பெற பிசாசினுடைய எதிர்ப்பு அதிகமாய் நமக்கு வருகிறது. சோதனையை பொண்ணை போல மினுக்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு அதிகமாய் அந்த இடத்துல நெருப்பு பட்டாலே உடைய அந்த தங்கம் மினுக்குவது அல்ல, நெருப்பே படலைன்னா தங்கம் என்ன ஆயிரும், கிளாசிக் தங்கமா போயிடும், பித்தளை மாதிரி தெரியும் பார்க்கறது. மினுக்கணும்னா நெருப்பு படணும், புடமிடப்படணும். இப்போ நான் அதிகமாய் நான் மினுக்கப்படணும்னு சொன்னால், தேவனுடைய விசுவாசத்தில் நான் அதிகமாய் நான் மினுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிகமாய் நான் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 Corinthians 4:17, 2 Corinthians 4:17.
பாத்தீங்களா நாம காணப்படுகிறதே அல்ல, ஒரு சிலையை பார்த்தோ, ஒரு படத்தை பார்த்தோ, ஒரு சிலுவையை பார்த்தோ நாம் கும்பிட்டுக் கொண்டிருக்கல. காணப்படாதவர்களே, இதுவரைக்கும் நான் பார்த்தது அல்ல, சொல்லப்பட்டதை விசுவாசித்திருக்கிறேன், நடந்தது என்று எழுதப்பட்டவர்களை நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்திலே காணப்படுகிறவர்களே அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். என்ன நடக்குது? மிகவும் அதிகமான, மிகவும் அதிகமான, நித்தியமான கன மகிமையை அது உண்டாக்குகிறது என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் காலத்துல நடந்தது பாருங்க, எப்படிப்பட்ட சோதனைகள் அவங்களுக்கு வந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 40வது வசனம் இப்படியே சொல்கிறது. அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை இறக்கினார்கள். கூப்பிட்டு அடி அடினு அடிச்சு உதச்சு இனிமேல் இயேசுவை பத்தி நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனா அவர் போய் சொன்னார், நீ அடிச்சா என்ன, நீ வந்து நீ என்ன சொன்ன, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை காட்டில உன்னுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமோ? 41வது வசனம் அவங்க எப்படி நினைச்சிருப்பாங்க பாருங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டார்கள். புறப்பட்டது மாத்திரமல்ல, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் நாம் தேவனோடு இணைகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறாங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1வது வசனம், அப்போஸ்தலர் 8:1, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். ஸ்தேவானை குறித்து சொல்கிறது. அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேய சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். எல்லாம் ஓடி போறாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையின்படி துன்பம் அதிகமாய் வருது, நெருக்கப்படுகிறது. அதிகமாய் அவர்கள் சத்தியத்தில் நிற்பதினாலே அதிகமாய் அவர்கள் நெருக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் சிதறப்பட்டார்கள். சிதறனோட எல்லாம் அங்க போய் அவங்கவுங்க வீட்டுல போய் ஒதுங்கி நின்றுல, எங்கெங்கெல்லாம் ஓடினாங்க அங்கெங்கெல்லாம் சபைகள் வளர்ந்தது. அதனாலதான் ஒரு இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தது 12 அப்போஸ்தலர்களில் வந்தது. 12 அப்போஸ்தலர்களில் 120 ஆனது, 120 3000 ஆனது, 3000 5000 ஆகிறது, 5000 எண்ணுக்கடங்காதது ஆகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிறதுக்கு காரணம் சத்தியம் உண்மை என்பது யாரும் மறுக்க முடியாதது. இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கிறோமா? துன்பத்தை எப்பேற்பட்ட துன்பத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். எனக்கு வந்திருக்கிற துன்பம் என் நிமித்தமாகவா, எனக்கு வந்திருக்கிற துன்பம் என்னுடைய நடவடிக்கையினாலேயா, எனக்கு வந்திருக்கிற துன்பம் நான் நடந்து கொண்ட அல்லது பேசின வார்த்தைகளினாலேயா, அல்லது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலேயா, கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு இருப்பதனாலேயா, கிறிஸ்துவின் வார்த்தையில நிலைவாய் நிற்பதனாலேயா, சத்தியத்தை நான் விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பதனாலேயா நான் அதை யோசிக்கிறோம் என்று சொன்னால், நீதியின் நிமித்தம் நான் துன்பப்படுகிறவனாக இருந்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான். எனக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும், பரலோக ராஜ்யம் நம்முடையது என்கிறார். நீதி நிமித்தம் நாம் துன்பப்படுகிறவர்களாக இருந்தால், நீதியை பற்றி கொண்டவர்கள் நீதி நிமித்தம் நாம் துன்பப்படும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யம் நம்முடையது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.